நான் அன்பறிவு. இன்னைக்கு இந்த பகுதியில் திருச்சியில் இருக்கிற பிஷப் ஹெர்பர்ட் காலேஜிலிருந்து அட்மிஷன் 2021-22 உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. தென் அதுவும் யூஜி பிஜி ரெண்டு ப்ரோக்ராமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 1966 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். தென் இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், அது இல்லாமல் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிலேட்டட் டு பாரதிய அரசன் யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு அஃபிலேட்டட் காலேஜஸ் இது, பட் ஆனால் அட்டானமஸ் காலேஜ். தென் இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, தென் இதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அதே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ எல்லாமே வந்து சேரும். ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு பிஷப் ஹெர்பர்ட் காலேஜ் திருச்சி அப்படின்னு அடிங்க. ஓகேங்களா, கூகுளில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு பிஷப் ஹெர்பர்ட் காலேஜ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகினிங்லேயே இருக்குது. ஓகேங்களா, அட்மிஷன் 2021-22 இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளிக் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு அவைலபிள் ப்ரோக்ராம், ஓகேங்களா, உங்களுக்கு அவைலபிள் ப்ரோக்ராம் இருக்க பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொன்னால் இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து இங்கே டொனேஷன்ஸ் எதுவுமே வாங்குறது இல்லை, கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னா, கவர்மெண்ட் கோர்சஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் இருக்குது. ஏன்னா இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதனால் இதில் வந்து பிஏ இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, தமிழ், எக்கனாமிக்ஸ் இருக்குது. அதேமாதிரி பிகாமில் பிகாம் ஜென்ரல், தென் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் இருக்குது, தென் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், தென் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபினான்ஸ், தென் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் நியூ கோர்சஸ் எடுத்து வந்துருக்காங்க, தென் பிஸ்னஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நியூ கோர்சஸ்ஸு, தென் பிபிஏ, பிபிஏ அவிடேஷன்ஸ் கவர்மெண்ட் ஹேண்ட்லிங், தென் பிஎஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க். ஓகேங்களா, பேச்சுலர் டிகிரி சோஷியல் ஒர்க் எடுத்து வந்துருக்காங்க, இது வந்து நியூ கோர்சஸ்ஸு. தென் அதேமாதிரி அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன், தென் ஆக்சுவலேஷன் மேக்ஸ் சயின்ஸ், தென் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் பயோடெக்னாலஜி, பிசிஏ, தென் பிஎஸ்சி என்வரன்மெண்டல் சயின்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயபிட்டிஸ், தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, விஷுவல் கம்யூனிகேஷன், தென் அவிடேஷன்ஸ், தென் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் இருக்குது. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜியில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். பிஜியில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி எய்டட் கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் இருக்குது, தென் எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, தமிழ், எம்ஏல, அதேமாதிரி எம்பிஏ, எம்சிஏ, எம்காம், தென் எம்எல்ஐபி, தென் எம்எஸ்டபிள்யூ, தென் எம்எஸ்சியில் ஆக்சுவல் சயின்ஸ், தென் பயோடெக்னாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், என்வரன்மெண்டல் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஜுவாலஜி, டேட்டா சயின்ஸு, தென் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், தென் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அஃபிலிட்டேஷன் வாங்கியிருக்க கோர்சஸ். தென் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா யூஜியில் வந்து யூஜிக்கு வந்து 100 ருபீஸு, பிஜிக்கு வந்து 200 ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. தென் இது வந்து காலேஜோட ஷிஃப்ட், காலேஜ் டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 to 1:10 வரைக்கும் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்னா 1:30 to 6:10 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தென் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் என்னென்ன நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த எலிஜிபிலிட்டி பேசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுவோம். அதுவும் எய்டட் கோர்ஸ் தான், செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேஸ்ட் ஆன் மெரிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் இங்கே காலேஜ் பஸ் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு 4 ரூட்ஸ் சொல்லிருக்காங்க, பிஹெச்எல், தென் டோல்கேட்டு, கேகே நகர், ஸ்ரீரங்கம் சொல்லிருக்காங்க. தென் அட்மிஷன் கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து அப்ளை ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்கள் மெயில் ஐடி, எஸ்எம்எஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். தென் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், தென் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து வரும். தென் அப்ளிகேஷன் நம்பர்ஸ் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் 1-2 முறை ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் அகைன் வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அகைன் உங்கள் டீட்டெயில்ஸ் எப்படி கொடுக்கணும்னா உங்கள் யூசர் நேம், ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, தென் மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டு, அது கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். தென் இதில் என்னென்ன தேவை, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டு, தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இன்கேஸ் நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட். ஓகேங்களா, உங்களுக்கு சப்மிட் அட்டாச் பண்ணணும். தென் அதே மாதிரி உங்களுக்கு யூஜி, ஓகேங்களா, யூஜியில் வந்து யூஜி கோசம் +2 மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும். பிஜிக்கு வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் மார்க் ஷீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும். +2 மார்க் ஷீட்ஸ் வந்து நீங்கள் பின்னாடி அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிக்கலாம், இப்போதுக்கு தேவையில்லை. தென் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து 2021 கம்ப்ளீட்டாக பேஸ்ட் ஆனால் மெரிட் ஸ்கீம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது. தென் அதேமாதிரி உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே இமெயில், எஸ்எம்எஸ் மூலமாக தான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. தென் நீங்கள் லாகின் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அட்மிஷன்ஸ் நம்பர் சொல்லிட்டு. தென் நீங்கள் கேண்டிடேட்ஸ் யாருமே காலேஜ் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் அதேமாதிரி ப்ரொஃபஷனல் அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணினோம், அதுவும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். தென் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து கூப்பிடுவாங்க, அப்போ வந்து நீங்கள் அட்மிஷன்ஸ் அப்போ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணால் போகிறோம்.
ஏன்னா அதே மாதிரி அட்மிஷன் ஃபீ வந்து உங்களுக்கு எதுக்குமே ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எஸ்சி எஸ்டி உங்கள் அப்ளிகேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன் எய்டட் கோர்சஸில் அவைலபிளாக இருக்க, நீங்கள் அதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸில் ஃப்ரீ அப்ளிகேஷன் எதுவுமே கிடையாது, நீங்கள் பே பண்ணி தான் இது பண்ண முடியும். தென் உங்களுக்கு வந்து எய்டட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஏன்னா வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது அதனால் சொல்லியிருக்காங்க. தென் ஹாஸ்டல் அக்கோமடேஷன்ஸ் வந்து இந்த இயர் கிடையாது, ஏன்னா வந்து கோவிட் சுச்சுவேஷனால் அதனால் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ண டெமோ வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் டெமோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வாங்க, அப்போ தான் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியல. யூஜி கோர்சஸ் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். யூஜி கோர்சஸ் பாருங்கள், இங்கே உங்கள் ரீஸ் நம்பர் மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நியூவாக லாகின் பண்ணுறவங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் எஸ்சி எஸ்டி, ஓகேங்களா? எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்டிங் கோர்ஸ் தனியாக இருந்துட்டுருக்கு. அதே மாதிரி வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன்ஸ்க்கு, ஓகேங்களா, எய்டட் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ, ஓகேங்களா, அவங்க இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரீ அப்ளிகேஷனில். ஃபஸ்ட் நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் இருக்குது, கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் இருக்குன்னு சொல்லி தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதாவது உங்களோட உங்கள் அப்ளிகேஷன் ஃபீலாம் கொடுத்துட்டாங்க, உங்கள் நேமு, உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி, இதை கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், தென் அதான் அட்ரீஸ் நம்பர் உங்களுக்கு வரும். அட்ரீஸ் நம்பர் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு கொடுத்து நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறது, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா டெமோ வீடியோ கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். தென் இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டானமஸ் காலேஜ், அது இல்லாமல் எய்டட் கோர்ஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்சஸ் இருக்குது. தென் எய்டட் கோர்சஸ் வந்து லிமிட்டட் சீட்ஸாக இருக்கும், இன்கேஸ் லிமிட் எய்டட் கோர்சஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எய்டட் கோர்ஸ் தென் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் ரெண்டுமே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மெரிட்டில் வரும்போது உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். ஏன்னா வந்து இது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் மெரிட் ஸ்கீம் மட்டும்தான், மார்க் பேசஸ் மட்டும்தான் உங்களுக்கு சீட் வந்து அலகேட் பண்ணுவாங்க. இல்லாமல் இந்த காலேஜ் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ், அதுவும் என்ஐஆர்ஓ ரேங்கிங்கில், தென் வந்து நேக்கில் உங்களுக்கு வந்து டாப் உள்ள காலேஜ். அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த காலேஜ் நீங்கள் அப்ளை பண்ணலாம், டெஃபினட்டாக படிக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காலேஜ் பற்றி உங்கள் டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு தலைவர்கள் சந்திக்கிறேன். தேங்க்யூ.